உங்களை பிரதக்ஷணத்திற்கு வரவேற்கிறோம். யாரு? தயவு செய்து காத்திருக்கவும். தங்களுக்கான வசம் இன்னும் சற்று நேரத்தில் உங்களை அழைத்து செல்ல வந்துவிடும். ஹே, யாரு? எங்க இருக்கீங்க? உங்கள் ஆத்மா இன்னும் முழுமையான நிலையை அடையவில்லை. பொறுமையுடன் நான் சொல்வதை கேளுங்கள். ஒண்ணுமே புரியல. ஏதாச்சும் புரியற மாதிரி சொல்ல. நான் எப்படி இங்க வந்தேன்? நீ எங்க இருக்க? நீ ஏன் இப்படி பேசுற? சற்று நேரம் முன்புதான் நீ உன் உடலை பிரிந்துவிட்டாய். நீ இப்பொழுது தீர்ப்பிற்காக இங்கு வந்திருக்கிறாய். யாரோ என் கூட விளையாடுறீங்க. நான் சொல்வதை கேள். நீ இப்பொழுது சென்று விட்டாய் என்றால் உன்னுடைய வர்ப்பத்தை தவறவிட்டு விடுவாய். அப்ப நான் பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே புரியல. நான் ஏன் மோச்சம் அடைந்தேன்? நீ ஒரு ஆத்மா. நீ உன் உடலை பிரிந்து விட்டால் இப்பொழுது தீர்ப்பிற்காக இங்கே வந்திருக்கிறாய். ஹலோ சார், சார் நான் பேசுறது கேக்குதா? சார் உன்னை உணர முடியாது. உன்னால் இங்கு இருக்கும் எவற்றையும் பார்க்க முடியாது. நீ இங்கே நிஜம் என்று நினைத்து வாக்கிற எல்லாம் வெறும் பிம்பங்கள் தான். உன் மனதில் வாத்த பிம்பங்களுடைய விடிவால் தான் எல்லாம் மாயை. நீ உன் கர்மநீதியை அடைந்தால்தான் உன்னால் இந்த பிரதட்சிணத்தை உணர முடியும். ஆனா நான் ஏன் சாகணும்? இல்ல இல்ல, நீயே உன்னை சோதித்து பார். இவ்வளவு நேரம் நீ சுவாசித்தாயா? இயல்புதான். எந்த ஆத்மாவிற்கும் உடனே தான் இறந்ததை உணர முடியாது. நான் ஏன் சாகணும்? நான் எப்படி செத்தேன்? யோகி, உன் கர்ம விதி எப்படி நதுவும் ஒன்று. உன் மரணத்தை நீயே. உன் கர்ம நியதி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கான வசம் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை நரகத்திற்குள் அழைத்து செல்ல. நரகமா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஏன் நரகத்துக்கு போகணும்? என்ன தப்பா? அனைத்துமே தப்புதான். உயிரை எடுக்கும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? உன் உயிரை நீ எடுத்ததே மிகப்பெரிய தவறு. நான் என்ன பண்றது? அவன் என்னை விட்டு போயிட்டான். எனக்கு வேற வழி தெரியல. உன் உயிரை நீ எடுத்தது மிகப்பெரிய தவறு. அதை விட ஒரு அற்ப காரணத்திற்காக உலகிலேயே உயர்ந்த உயிரை விட துணிந்தது பாவம். மிகப்பெரிய பாவம். உனக்கு கண்டிப்பாக நரகம்தான். செத்தது ஒரு பாவமா? உயிர் உனக்கு அவ்வளவு மதிப்பட்டு விட்டதா? தன் மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தன் உயிரை பணயம் வைத்து காவல் காக்கும் ஒவ்வொரு போர் வீரனையும் கேவலப்படுத்தி விட்டாய். தன் உயிரை துச்சமாக்கி குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு தாயையும் கொச்சப்படுத்தி விட்டாய். ஒரு நாள் உணவிற்காக வாழ்வதற்கே போராடும் கோடிக்கணக்கான மக்களையும் நீ கேவலப்படுத்தி விட்டாய். இவை அனைத்தும் பாவம்தான். அது மட்டுமல்லாமல் உன் சுயநாமையே மிகப்பெரிய பாவம். உனக்கு என்ன மாய்த்துக் கொண்டாய்? உன் வீட்டை பற்றி சிந்தித்தாயா? உன் தாய் உன்னை சிரமப்பட்டு பல கனவுகளோடு வளர்த்தாள். உன் அழகான நண்பர்கள் அந்த இடத்தை உதறிவிட்டு இந்த வெற்றிடத்திற்கு ஒரு அற்ப காரணத்திற்காக வந்துவிட்டார். வெக்க கேள். ஐயோ, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். பெரிய தப்பு பண்ணிட்டேன். கண்ணி வந்ததற்கு மாத்தியமில்லை. உன் கர்ம விதியை வென்றுவிட்டாய்.
நீ இங்க இருக்கக்கூடாது. உன் உணர்ச்சிகளையும் பார்க்கணும். நீ திரும்பி போகலாம். என்ன சொல்ற? நிஜமாவா? I don't know.